ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் சுவை. நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம், பேச்சுலர்ஸ் பிரியாணின்னு கூட இது சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக செய்ய போகிறோம். ஒரே ப்ராசஸ் என்னன்னா, இதோட ஹைலைட் வந்து மசாலா தான். மசாலா வந்து நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமாக வரும் டேஸ்ட்டு. வாங்க, எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி, முட்டை, நாட்டுக்கோழி கிரேவி, குலோப் ஜாமுன், ரைத்தா, அப்புறம் குக்கும்பர். இது வந்து வெறும் பிரியாணி மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக நான்வெஜ் வேணும். இந்த பிரியாணியும் கறியும் நம்ம ஒரே ஸ்டவ்வில் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டேன். பிரியாணிக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொத்தமல்லி, காய்ந்த கொத்தமல்லி இது சீட்ஸு, அடுத்து லவங்கம், பட்டை, சோம்பு, ஜீரகம், அன்னாச்சி மொட்டு, பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப வாசம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டோம்னா அதோட டேஸ்ட்டே நம்மளுக்கு தனி டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அடுத்து குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அந்த மசாலா பண்ணுறது மட்டும்தாங்க, நம்ம எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வறுத்து எடுத்து பொடி பண்ணணும். மீதி எல்லாம் இந்த குக்கரை வச்சு எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், அந்த மசாலா ஒன்று ஃபுல் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் அது ஒன்று மட்டும் நம்ம வேலை செய்யணும், மற்றது எல்லாம் அப்படியே பண்ணிவிட்டு பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஆனியன் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி லீஃப் வந்து போட்டால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ஏன்னா நம்ம மசாலாவில் அது சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கணும் ஒன்னொன்னும். இது வணங்குற டைம்ல நாம மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இது கூட டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு ஒன் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அதுலேயும் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் எனக்கு பத்தாதோ என்னமோ ஃபீல், அதனால் நான் வந்து ஒன் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ கொதி விடுங்க. எண்ணெய் வந்து திரண்டு வரணும் மேலே, அந்த அளவுக்கு கொதி விடுங்க. அப்போ தான் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிட்டு வருது. இப்போ இந்த டைமில் நாம் சிக்கனை இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும் நாட்டுக்கோழி சிக்கன். சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் நல்லா சிக்கனோட நம்மளுக்கு மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. நம்மளுக்கு கலர் நல்லா ரிச் கலராக கொடுக்கும் நம்மளுக்கு, அதுக்காக அது. கடையிலலாம் இந்த கலர் பவுடர் சேர்ப்பாங்க, நாம் வந்து அந்த மாதிரி எதுவும் சேர்க்காம நேச்சுரலாக சில்லி பவுடரில் அந்த கலர் வந்துடும் நம்மளுக்கு, காஷ்மீரி சில்லி பவுடரில். அதனால் அது சேர்த்துக்கலாம், அது வந்து காகம் இருக்காது, அதனால் அது தாராளமாக கலருக்காக யூஸ் பண்ணலாம். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்ததும் நாம் ரைஸ் போட்டுடலாம்.
நான் கறி வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்துக்கலாம், இல்லைனா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் கறியை விட ரைஸ் அதிகமாக எடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்காது. அதனால் நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சேம் குவான்டிட்டி ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் கர்டு சின்ன லைட்டாக சேர்த்துருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு. கர்டு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு தனியாக நாக்கில் ஒட்டிக்கிட்டே இருக்கும், அந்த டேஸ்ட்டுக்காக தான் தயிர். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வரும். ரைஸ் சேர்த்துட்டேன், அதே 300 கிராமுக்கு தான் சேர்த்துருக்கேன் நான். ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்து ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. நாம் ஃபஸ்ட்டே சிக்கனில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரைஸ் சேர்த்துட்டு கரெக்டாக ரைஸ்க்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கீ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே விட்டு கிளகி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விடுவீங்களோ, என்னோடய குக்கரில் வந்து 4 விசில் விட்டால் கரெக்டாக ரொம்ப கொலகொலன்னு ஆகாது, வேறையாக கரெக்டாக இருக்கும். அதனால் 4 விசில் விட்டு நான் இறக்கிட போவேன். என்னது 4 விசில் பக்கமாக வந்துருச்சு. விசில் இன்னும் கொஞ்சம் சூடு அப்படியே இருக்கு. விசில் எடுத்து விட்டு நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. வகை வகையாக 4 விசில் தான் விட்டுருக்கேன், அதிகமாக விடலை. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. கலர் பாருங்க, அந்த சில்லி பவுடர் கலக்கவும் நம்மளுக்கு வந்து கடையில் விற்கிற அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சூப்பரான சிக்கன் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாம் சிங்கிளாக செய்கிறத விட இந்த மாதிரி ஃபுல் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மசாலா வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கட்டும். தேங்க்யூ.